ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக் பண்ணி ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணதை இன்றைக்கி நீங்கள் டெப்ளாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ப்ரிடிக் பண்ண ட்ரேட் பண்ண ஷீட் இது தான். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1 நடுவில் ஓப்பன் ஆகி S1 பிரேக் பண்ணி கீழே போய் S2 ஜோன்லேருந்து திருப்பியும் மார்க்கெட் ஒரு 10-15 போல் S1 பிரேக் பண்ணி மேலே வந்தது. பட் அந்த இடத்துல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனதுனால நீங்கள் அதில் என்ட்ரி ஏற்கக்கூடாது, அது ராங் என்ட்ரி. எப்பயும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் லோவர் சிபிஆர் லெவலுக்கு கீழே ட்ரெண்ட் ஆகும் போது லோவர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா மார்க்கெட் திருப்பியும் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே S1 பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது ராங் என்ட்ரி. பட் எனிவே அது டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கும். பட் நீங்கள் ராங் என்ட்ரியில் டார்கெட் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு ஹிட் ஆகலாம், பல நாட்கள் அது லாஸில் தான் போய் முடியும். ஓகே, இன்றைக்கி லோவர் சிபிஆர் லெவலில் ஹிட் பண்ணிவிட்டு அதே லோவர் சிபிஆர் லெவல்லே ட்ரேட் ஆனதுனால மார்க்கெட் திருப்பியும் ரிவர்ஸ் ஆகி S1 நியர்பையாக நம்மளுக்கு எந்த ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காதனால இன்றைக்கி நோ என்ட்ரி. ஸோ அதனால் நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கும். இப்போ நாளைக்கான ட்ரேட் பண்ண ஷீட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கால்குலேட் பண்ணுறது மூலிமா நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமாங்கிறது ப்ரிடிக் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவலை வச்சு பார்க்கும்போது அப்பர் சிபிஆர் லெவல் 46,800.1 அண்ட் லோவர் சிபிஆர் லெவல் 46,717.5 இருக்குது. சிபிஆர் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 82.6. ஸோ இது ஒரு மாடரேட்டான சிபிஆருங்கிறதுனால நாளைக்கு ட்ரெண்டு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் ட்ரேட் செட்டப் ரிவர்சலுக்கு சாதகமாக நம்ம கிரியேட் பண்ணணும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும் 940க்கு மேலே நம்ம என்ட்ரி ஆகிறது அட்வைசபிளாக இருக்கும். சினாரியோ 1, மார்க்கெட் அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1 நடுவில் ஓப்பன் ஆகி அப் ட்ரெண்டில் மேலே வந்து R1 லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R1 நியர்பையாக எப்போ ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் செல் பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே R1ங்கிறது 47,011 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 points கீழே அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் 47,001 நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் டார்கெட்டுங்கிறது அப்பர் சிபிஆர் லெவலாக 46,800லேருந்து ஒரு 10 points முன்னாடியே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ எதனால் நம்ம இந்த 10 points முன்னாடி போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால இந்த 10 points வந்துட்டு முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ 46,810 நம்ம டார்கெட்டாக நம்ம எய்ம் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால என்ட்ரி ஆன R1லேருந்து 45 points மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ 47,056 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 3.5 இருக்குது. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2 மேலே இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம என்ட்ரி ஆகலாம். ஒன்ஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டை மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு நெக்ஸ்ட் டார்கெட்லாம் எய்ம் பண்ணக்கூடாது. சினாரியோ 2, பேங்க் நிஃப்டி நாளைக்கு R1 R2 நடுவில் ஓப்பன் ஆகி அப் ட்ரெண்டில் மேலே போய் R2 லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R2 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே R2ங்கிறது 47,180 இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 points கீழே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அப்ராக்சிமேட்டாக 47,170 நம்ம என்ட்ரி ஆகி R1 ஆன 47,011 ஒரு 10 points முன்னாடியே 47,021 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறது R2 நம்ம என்ட்ரி ஆயிருப்போம், அதுலேருந்து 45 points மேலே போட்டோம் அப்படின்னா 47,225 மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 45 points ஸ்டாப் லாஸுங்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 minutes கேண்டிலோட ATR பார்க்கும்போது 45-60 ரேஞ்சாக இருக்குது. ஸோ அதில் மினிமம் லெவலான 45 points நம்ம ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 2.7 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 3, மார்க்கெட் ஒருவேளை டவுன் ட்ரெண்டில் வருது, அதாவது லோவர் சிபிஆர்லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S1 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது அண்ட் S1 பிரேக் பண்ணக்கூடாது, S1 நியர்பையாக ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம இந்தி மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே S1ங்கிறது 46,590 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 points மேலே அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் 46,600 நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லோவர் சிபிஆர் லெவலான 46,717.5 ஒரு 10 points கீழே போடும்போது 46,707 நம்ம டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே ஸ்டாப் லாஸுங்கிறது டார்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம S1 என்ட்ரி ஆயிருப்போம், அதுலேருந்து கீழே 45 points போட்டால் 46,545 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு அப்ராக்சிமேட்டாக 10 points வச்சப்போ 2 இருக்குது. ஒருவேளை அந்த 10 points 20-30-40 போகும்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2 கீழே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கீழே போனிச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பை நீங்கள் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒருவேளை ட்ரேடில் என்ட்ரி ஆகிறீங்கிற பட்சத்தில் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 4,
நாளைக்கு பேங்க் நிஃப்டி S1 S2 நடுவில் ஓப்பன் ஆகி S1லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S2 லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் S2 நியர்பையாக எப்போ ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் அந்த க்ரீன் கேண்டலை என்ட்ரி சிக்னலாக வச்சுக்கிட்டு எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து இந்தி மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே S2 46,339 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 points மேலே அந்த க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் 46,349 நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் டார்கெட்டுங்கிறது S1லேருந்து ஒரு 10 points முன்னாடியே நம்ம போட்டோம் அப்படின்னா 46,580 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால S2 நம்ம என்ட்ரி ஆகிறோம்னா அதுலேருந்து 45 points கீழே போடும்போது 46,294 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 5.2 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். ஸோ இதை தாண்டி ஒரு சினாரியோ இருக்குது, லோவர் சிபிஆர் லெவலுக்கும் அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அப்பர் சிபிஆர் லெவல் பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் அப்பர் சிபிஆர் லெவல் பக்கத்தில் ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் செல் பண்ணியோ லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். அண்ட் லோவர் சிபிஆர் லெவல் பக்கம் ட்ரேட் ஆகும்போது லோவர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத லோவர் சிபிஆர் பக்கமே வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் இந்தி மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். பட் இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2 மேலே இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக என்ட்ரி ஆகலாம். பட் நாளைக்கு இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1.1 இந்த ட்ரேடை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை தாண்டி S3, S4, S5 லெவல்ஸ் இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், எங்கே டார்கெட் வைக்கணும் இதெல்லாம் இந்த ட்ரேட் பான் ஷீட்டில் டீட்டெயிலாக இருக்கும். இந்த ட்ரேட் பான் ஷீட் எவ்ரிடே 7:30 8:30 உங்களுக்கு யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேட் பான் ஷீட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.